வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா வந்து மேய்ச்சல் முறையில் வந்து ஆடு எப்படிலாம் வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து 20-25 ஆடு இருக்கு. ஒரு 10-20 ஆட்டுக்கு மேலே இத்து இருக்கேன் பாரு. எங்களுக்கு சைக்கிளுக்கு தவிர வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. ஆடு எடுத்து தான் ஒரு வண்டி வாங்கினேன். இப்போது கூட்டி ஒன்று வாங்கினேன். ஓகே, 80,000-85,000. இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் கூட வாங்கக்கூடிய சக்தி கூட அந்த உற்பத்தி பண்ணி கொடுக்குது அந்த ஆடு. ஆமாம், ஆட்டு நெல் முடியும். முடிஞ்சால் காரை கூட வாங்கலாம். இன்னொரு 4-5 வருஷம் போச்சுன்னா, இன்னொரு 4-5 வருஷம் ஆடு மேய்ச்சிருந்தான், நான் நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் வளைச்சிருந்தா ஒரு காரை கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு உற்பத்தி கண்டிப்பாக அதுதான். வணக்கம் தாத்தா. வணக்கம் ஐயா. நாங்கள் பெட் ஸ்டாக் தமிழ் சேனல்லேருந்து வரோம். உங்கள் பேர், நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இதை பண்ணுறீங்க, இந்த ஆடு வளர்ப்பு வந்து எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க, அதை பற்றி நமக்கு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் பரம்பரையாக எங்கள் தாத்தா காலத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருந்தோம். அந்த கம்பெனிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம். ரிட்டையர்ட் ஆகிட்டு விடுப்பார், எந்த தொழில் செய்கிறது என்னான்ட்டு ஒரு யோசனையில் வந்து ஆட்டு பண்ண வைக்கலான்ட்டு வச்சோம். வச்சு இப்போ அதை பராமரிச்சிட்ருக்கோம். அது பராமரிக்கிறதுனா, ஆடு வச்சு பராமரிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான வேலை. குழந்தைங்களை பார்த்த மாதிரி பார்க்கணும். குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளர்க்கணும். அந்த மாதிரி கண்பாரமாக பார்த்துக்கினா தான் ஆட்டு பராமரிக்க முடியும். ஆடு நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும். மழை காற்று இடி இந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் ஆட்டை நம்ம காட்டில் கொண்டு போய் மேய்க்க முடியாது. எப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசனையெல்லாம் பண்ண முடியாது. கொடையை கொடையே பிடிச்சிக்கிட்டு நம்ம நேரில் முடிஞ்ச அளவுக்கு கொண்டாந்து அது காட்டில் விட்டு மேய்ச்சி அந்த மலையில் நெஞ்சிக்கிட்டே கூட மேய்ச்சிருக்கிறோம். மேய்ச்சி கொண்டு போய் இதுதான் சாயந்தரம் வீட்டில் சேர்ப்போம். அதாவது ஒரு நாள் தவறாமல் நம்மளுக்கு லீவோ மற்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்லது கேட்டுக்கு போக முடியாது. இவங்களுக்கு தொட்டால் இவங்களோட தான் நம்ம இருக்கணும். இவங்களோட இருந்து இவங்களை பராமரித்தா தான் அந்த பொருள் நம்மளுக்கு சொந்தமாக கை கொடுக்கும். நம்ம கண்ணுங்க அர்த்தமாக எவ்வளோ வலிப்பு, நம்ம வலிப்பு நிறையா இருக்கணும். என்ன இவ்வளோ வலிக்கு, என்ன இவ்வளோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் யோசனை பண்ணால் இது வேலைக்கு ஆகாது. நம்ம பராமரிப்பு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது சந்தோஷமாக போட்டு நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. ஏன்னா இது குட்டிங்க வந்து இந்த ஆட்டுக்குட்டி அதெல்லாம் பார்க்கும்போது, அது விளையாடும்போது, அதோட நம்ம பழகும்போது, ஐயோ இது கூட்டணும் போய் மேய்ச்சிட்டு வரணுமே, இவ்வளோ செல்லமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு அந்த மனப்பான்மை வந்து அது மேலே தான் போகுமே தவிர, அது எல்லாமே நம்மளை தான் நம்பியிருக்கு பசிக்காக. ஆமாம், அது நம்மளை நம்பியிருக்குது. அது கேட்குது, பசி அடிச்சுன்னா கத்தி கூப்பிடுது, வா போகலாம் கூட்டணும், எங்களை கூட்டின்னு போனது. அது சொல்லும்போது நம்ம அது செஞ்சால் தான் அது நம்மளை நம்பும். என்னென்ன வகையான ஆடுலாம் வந்து வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 3 ரகமான ஆடு வச்சுருக்கிறோம். ஒரு காட்டு ஆடுங்கிறது வந்து பில்லு மேயும், செடியும் மேயும், இலையும் மேயும். இன்னொரு கொறி ஆடுன்றது வந்து அது வந்து பெரிய பெரிய மரத்தில் கொடிங்களில் செடிங்களில் கால் போட்டு மரத்தை உழைச்சி கிளை உழைச்சி மேயும், அது கொறி ஆடு. அதுவும் வச்சுருக்கோம். இன்னொன்று பில்லே மேயும், பில்லே எங்கள் மாடு மேய்ஞ்ச மாதிரி பில்லே தேடி தேடி மேயும், அந்த ஆடும் வச்சுருக்கோம். 3 ரகமான ஆடு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மேய்ச்சல் முறையில் வந்து ஆடு மேய்க்கும் போது அதுக்கு ஏதாவது பாதிப்புலாம் இருக்குமா? ஆ, நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ ஒரு காட்டு பகுதிக்கு போகிறோம் ஆடு ஓட்டிட்டு. அந்த காட்டு பகுதியில் என்னென்ன இருக்குது? பாம்பு இருக்குது, தேள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, நாய் கூட இருக்குது. நம்ம உழப்பினாயே காட்டுக்குள்ளே வந்து ஆட்டை கடிக்கும், அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் ஆடு மேயும் போது பாம்பு இருக்கும். பாம்பு அது போய் செடியில் வாய்க்கும் போது அது சர்சர்னு கிளம்பும் போது இந்த ஆடு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சின்னா அப்பு அப்பு அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்டுக்கணும் அங்கே ஏதோ இருக்குது, நம்ம ஆடு கூப்பிடுதுன்னு ஓடணும். நம்ம ஓடி போய் பார்த்தா பாம்பு இருக்கும், அப்போ நம்ம அவளை தனியாக கூட்டின்னு வந்துடணும். அது ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம பொருளையும் நம்ம தனியாக கூட்டின்னு வந்துடணும். அது பாட்டில் அது போயிடும், இது பாட்டில் இது வந்துடும். அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று செடிக்குள்ளே புதாறு, பயங்கரமான புதாறு, ஆளே போக முடியாது, அதில் ஆடு போகும். அதில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு செடி மேலே காலை தூக்கி போது மரத்தில் ஒரு கிளையில் கால் மாட்டிக்கும். ஆமாம், அங்கே நம்ம போகவே முடியாது. அந்த மாதிரி இது போய் மேயும். ஆனால் போகணும் நம்ம,
எனக்கு கால் மாட்டிக்கிச்சு, நம்ம போய் எடுத்து விடலன்னா கால் உடஞ்சிரும், ஆடு பாதிப்பு வந்துடும் அப்படின்றதுக்காக முள்ள கிள்ள சட்டை கிட்ட கிழிச்சின்னு போய் உள்ளே பூந்து கொடியை எடுத்து அந்த காலை கழட்டி நைஸை கூட்டு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தோம்னு வெளியே வந்துட்டோம்னா அது தப்பிச்சுக்கும், நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. பிரச்சனை எந்த தொழிலும் கிடையாது, நம்ம சொந்த தொழிலில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் மீண்டு வந்தால் தான் பொருள். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ ஆடுலாம் சண்டை போட்டுக்குமா தாத்தா? இப்போ நம்ம மேய்ச்சல் முறையில் பண்ணும்போது அதாவது நம்ம மனசு மாதிரி அதாவது போராம பூச்சியர் பொண்ணு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி அதுக்கும் இருக்குது வயலாஜி ஒன்று கூட. அதுவும் ஒரு இளவு செடியை மேயும் போது இன்னொரு ஆடு ஒன்று அதை விரட்டிட்டு அது மேயும், அப்போ ரெண்டுக்கும் சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா அது இடிக்க இது இடிக்க என்ன ஆகும், எதுக்கோ ஒன்றுக்கு மண்டை ஓடியும் இல்லை கொம்பு ஓடியும், கொம்பு ஓடிச்சுன்னா அது பெரிய ஹாஸ்பிட்டலில் போகிற அளவுக்கு பண்ணி போடும். அது அடிச்சிக்காமல் பார்க்கணுன்றது வந்து கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம மேய்ச்சல் முறையில் பராமரிக்கும் போது ஆடை வந்து பராமரிக்கும் போது அந்த கறி வந்து நல்லா இருக்கு அதுக்கு வந்து. ஆமாம், அதான் அந்த மூலிகை இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் ஆட்டை மேய்ச்சோம்னா காட்டுக்குள்ளே இருக்கும் மூலிகை செடி, அதுக்கு தெரியும் அந்த மூலிகை எந்தெந்த செடின்னு. ஒரே செடி மேயாது ஆடு, மூலிகை செடியை தான் கண்டுபிடிச்சி மேயும். அது அந்த மோகம் சக்தி இருக்குது, அந்த மூக்கில் மூச்சு பார்க்கும்போது இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு இது எடுக்கும். அது அதுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது, அந்த மூலிகை வந்து நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு தெரியும் அது சாப்பிடும். ஒரு காட்டுக்குள்ளே ஓட்டி போகிறோம் அங்கே, அது எந்த திசையில் நல்லாயிருக்கும், அதுக்கு தீனி நல்லா இருக்குது, நல்லா இரு கீழே வளைஞ்சிருக்கு, மேலே துளுத்துருக்கு, செடி துளுத்துருக்கு, என்னென்ன ரகமான செடிங்கெல்லாம் இருக்குது இது சாப்பிடுதுன்ட்டு அந்த ஏரியாவில் கொண்டு போகணும். அந்த ஆட்டை அந்த ஏரியாவில் கொண்டு போட்டால் அது நல்லா திருப்தியாக சாப்பிடும். சும்மா இங்கே கண்ட இடத்துல தான் அது அங்கே மேய்ச்சி இங்கே வச்சுருந்தா அங்கே வச்சுருந்து வீட்டுக்கு ஓட்டி போயிட்டு ஆடு மேய்ஞ்சிடாது. அது அந்த காட்டுக்குள்ளே எந்தெந்த பகுதி இருக்கும் அந்த பகுதியில் வந்து அந்த மூலிகை இருக்கும், மூலிகை செடியெல்லாம் நிறைய சாப்பிடும். இது அதுக்கு தான் ஆட்டு பால், ஆட்டுடைய சாணம், ஆட்டுடைய கறி ஓணுன்னு மனசன் கேட்குறது வந்து அதோடைய வந்து மூலிகை சாப்பிடுது. அந்த மூலிகை சாப்பிட்றதுனால அதோடைய இதையே நாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு இருக்கிற நோய், உடம்புக்கு இருக்கிற நோயெல்லாம் அத்தனையும் பறந்து போகும். அதோடைய இதெல்லாம் அந்த எஃபெக்டெல்லாம் அந்த ஆட்டில் இருக்குது. அதுக்கு தான் அந்த மூலிகை இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் தான் ஆடு மேய்க்கணும். மேய்ச்சா தான் அதோடைய பலன். அது வந்து அந்த ஆடு வந்து சாப்பிட்றதுக்கும் அது பாலை சாப்பிட்டாலே நம்மளுக்கு நோய் போயிடும். அதோடய சாணத்தை செடிக்கு வச்சு பாருங்கள், செடி அவ்வளோ அருமையாக வரும். ரோஸுக்கும் கத்திரிக்கோ வெண்டுக்கோ எந்த செடிக்கு வச்சாலும் சரி அந்த செடி வந்து அழகாக ஒரு காய் காய்க்கிற செடி வந்து 10 காய் காய்க்கும். அது சாப்பிட்டு அது வந்து அது பால் கொடுக்குது நம்மளுக்குன்னா அந்த குட்டியும் பாருங்கள் நல்லா உருளை கட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய்க்கு அந்த மருந்து பாலை சாப்பிட்டாலே அந்த நோயும் கொஞ்சம் கட்டுப்படும். அதோடைய கறி விரும்பி சாப்பிட்ற மனுஷன் ஆட்டுக்கறின்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றான், என்ன தள்ளி கிட்டும் பரவாயில்ல ஆட்டுக்கறி சாப்பிட்லான்னு அப்படின்னாக்கா அதோட கறி சாப்பிட்டா நம்மளுக்கு சில நோய்கள்லாம் இருக்காது காரணத்தில் இது ஆட்டுக்கு அவ்வளோ மரியாதை. அதுக்கும் பாருங்கள், நம்ம போகிறோம் சாயந்தரம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் பத்துடுறோம் பேன் போட்டு பத்துக்கிறோம், அது யாரையும் கேட்கும் வாயை இருக்குது அது கேட்கறதுக்கு எனக்கு பேன் போடுன்னு. அதுக்கும் கொட்டாவுக்குள்ளே ஒரு பேன் போட்டு வச்சுருக்கேன், ஃபேன் போட்டு அதுக்கும் ஃபேன் போடுவோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபேன் ஓடும், அப்படியே ஹாலாக தூங்கும். அது தூங்கும்போது போய் பார்த்தா நம்மளுக்கு பாவமாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கெல்லாம் அது காட்டிலையும் மலையிலையும் செடியில் ஏறி இறங்கி வந்து போய் படுக்கும்போது அது கால வலி அதுக்கு தெரியும், அதோடைய கஷ்டம் அதுக்கு தெரியும். அப்போ அசதியாக தூங்கும், அந்த ஃபேனை போட்டு விட்டோம்னா அவ்வளோ அசதியாக தூங்கும். கொஞ்ச நேரம் நின்று அந்த கேட்டை பிடிச்சின்னு அப்படியே பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துடும். நம்ம பொருள் எவ்வளோ கஷ்டமாக தூங்குது பார்த்தியா, அப்படி ஃபேன் போட்டு ஆகணும்னு அதுக்கு நேரில் ஃபேனும் போட்டு வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கேன் ஐயா. என்னெல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்கு இதுல வந்து குட்டி போடுறது? வருஷத்துக்கு 2 குட்டி போடுன்றாங்களா? அதெல்லாம் அப்படியா அந்த கணக்கா? வருஷத்துக்கு 2 குட்டி அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு குட்டி ஒரே தீனுது, அது 6 மாதத்தில் ஊனிட்டு 2-3 மாதம் பால் கொடுக்குது. அந்த 3 மாதம் இடைவெளி இருக்குது ஆட்டுக்கு. அப்புறம் அப்படியே போகும்போது அந்த 3 மாதத்துக்கு அப்பால் தான் அந்த குட்டி பால் குடித்து மறுப்பு மருந்து விலமையாக போகும்போது இது சென்னைக்கு வரும். இது சென்னை போகிறதுக்குள்ள 4 மாதம் ஆகிடுது. 4 மாதம் 3 மாதம் ஆகும்போது இடைவெளி ஆகி போச்சா, அப்போ உனக்கு வருஷத்தில் எப்படி 2 குட்டி வரும்? வராது.
பதினாலு மாசம் பதினஞ்சு மாசத்துல தான் ரெண்டு குட்டி போடும். பதினாலு மாசத்துக்கு ரெண்டு குட்டி? ஆமா, ரெண்டு குட்டி போடும். அந்த பால் இடைவெளி வருதுங்களா, அது இடையில இடைவெளி வந்து உங்களுக்கு மூணு மாசம் நாலு மாசம் அடிபட்டு போகுது. அது அது கழிச்சிக்கு தான் ஆடு குட்டி போடும். ஆமா, அதுக்குள்ள குட்டி போடுது, ஆறு மாசத்துக்கு ஒரு குட்டி போடுது, வருஷத்துக்கு ரெண்டு குட்டி போடுறது ஆடுன்னு அப்படியெல்லாம் சொல்றது அது சும்மா தெரியாம சொல்லிக்குவாங்க. இப்போ நம்ம நாலு பத்து குட்டி போடுது, அதில் ஒரு நாலு கடா குட்டி போடும், ஒரு நாலு பொட்டை குட்டி போடும், பொட்டை குட்டியை உழைப்புக்கு வச்சுக்கிறோம், கடா குட்டி வந்து சேல்ஸுக்கு கொடுத்துட்றோம். ஒரு கடா குட்டி போச்சுன்னா அது ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் வச்சுருக்கோம், அப்புறம் எடுத்துடுறோம். ஆறு மாதம் போது எவ்வளோ வெயிட் வருது? ஆறு மாதத்தில் எவ்வளோ? ஆறு மாதத்தில் வரும், ஒரு ஏழு எட்டு கிலோ வரும். ஒரு பத்து ஒரு வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கூட வரும். அது போகும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி கூட போகும். அப்படியும் கொடுத்துருக்கேன், இப்போ பதினோராயிரம் கூட கொடுத்துருக்கேன், கம்மியாகவும் கொடுத்துருக்கேன். அது பொருளுக்கு சைஸ் தகுந்த மாதிரி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மூலிகை செடியை வந்து இது வந்து மெய்துன்ற மாதிரி சொன்னீங்க, இது இல்லாமல் மருந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா? மருந்து வந்து இப்போது வந்து பூச்சி மருந்துன்னு ஒன்று இருக்குது. இப்போ குட்டி பால் குடிச்சிட்ருக்கு, அதுக்கு வந்து வயிற்றில் பூச்சி நிறைய சேர்ந்துடுச்சுன்னா சரி பால் குடிக்காது, தீனி எடுக்காது, அப்படியே குட்டியும் நல்லா ஊட்டமாக வராது, அப்படியே கழியிற மாதிரி போயிடும். அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மூலியமாக போய் மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரையில் சைஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஆட்டுக்கு ஒரு மாத்திரை, சின்ன ஆட்டுக்கு அரை மாத்திரை, அந்த மாதிரி அந்த மாத்திரையை வந்து ஒரு பழத்துலேயோ அதுலேயோ வச்சு உள்ளே கொடுத்தோம்னா அது சாப்பிடுச்சுன்னா அந்த பூச்சியெல்லாம் சேர்த்து வெளியே வந்துடும். அந்த பூச்சியெல்லாம் சேர்த்து வெளியே வந்த பிற்பாடு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன பிற்பாடு ஆடு அந்த குட்டியோ ஆடோ நல்லா தீனி எடுக்கும், நல்லா மேயும் ஒரே இதாகவும் ஆடும் நல்லா உருட்டாக வந்துடும். கடிவு பிரச்சனை நிறையா இருக்குங்க. அதாவது பேன் ஓடினாலையும் வந்து கடிக்கிற அளவுக்கு கொசு உருப்பி தேய்ப்போம். இப்போ கொசு கூட இப்போ வந்து ஈப்பா நிறையா உருப்பி தேய்ச்சி, அதனால என்ன பண்ணுறோன்னாக்கா நைட்டில் புகை போட்டு அந்த வேப்பலை அது இது கொஞ்சம் காரமாக நெருப்பு பற்ற வச்சு வேப்பலை போட்டு அந்த புகையை கொஞ்சம் உருப்பிச்சு பாக்கி விட்டோம்னா அது கொஞ்சம் அசந்து போயிடும் கொசு. இந்த உனி கடியெல்லாம் இருக்குது, உனி வந்து நிறையா இந்த சீசனில் மழை சீசனில் உனி நிறையா செடியிலே இருக்கும், இது மேம்போது இதில் தோணுத்துக்கும். அது உனி மருந்துன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு மெடிக்கல் மருந்து தான். அந்த மருந்தும் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சொட்டு அப்படி தலையில் முதுகில் ஒரு சொட்டு விட்டோம்னா அந்த உனியெல்லாம் செத்துடும், வராது, செத்துடும், தெரிஞ்சுன்னா செத்துடும், இல்லைன்னா வரம் வராது. அது மறுபடியும் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு மறுபடியும் அந்த மாதிரி விடணும். இந்த மழை டைமில் நிறையா ஏதாவது கொசு மாதிரி அதுவும் உற்பத்தி ஆகுது, அது தொடரும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் வாய் புண்ணு வரும், கால் புண்ணு வரும், அதுக்கு மருந்து மாத்திரை இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்கினது போடணும். நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்குது நம்மளுக்கு மாதிரி தான். நம்ம உடம்புக்கு எத்தனை நோய் வருது, ஜுரம் வருது, காய்ச்சல் வருது, செளி வருது, அந்த மாதிரி தான் அதுக்கும் உண்டு. இந்த பாரு அன்றைக்கி மலையில் நினைஞ்சிட்டோம், நல்ல மலை மலையில் இங்கே தான் மாட்டிக்கிட்டோம், ஃபுல்லாக நினைஞ்சிட்டு தான் போனோம். போன உடனே ஆட்டை உள்ளே கட்டினேன், உள்ளே கட்டின உடனே எல்லா இடமே பூ பூனு மூக்கில் செளி ஊற்றுற மாதிரி இது தும்ம ஆரம்பிச்சு. அப்புறமா அந்த முடக்கா தக்கிற தைலம் ஒன்று இருக்குது, அது வாங்கி வச்சுருக்கேன். அந்த தைலத்தை எடுத்து மூக்கில் கொஞ்சம் எல்லாத்துக்குமே பிடிச்சி இப்படி வாங்கி வாங்கி தேய்ச்சி விட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாமே கம்மி ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா விஷயங்கள்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண முடிஞ்சால் தான் அது பராமரிக்க முடியும். அது என்னவோ தும்புது போட அப்படின்னு நம்ம பாட்டில் காலம் மேலே காலம் போடணும், பேன் போட்டு தூங்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஆடு நைட்டில் வேனை குரல் குடிச்சோன்னா உடனே என்ன தூக்கமாக இருந்தாலும் சரி எழுந்து ஓடி போய் பார்க்கணும், இல்லை காலம் மாட்டியிருக்கோம், இல்லை கழுத்து மாட்டியிருக்கோம், இல்லை ஒரு ஆடு கழட்டிக்கு இன்னொரு ஆட்டுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கோம், எழுந்து போய் உடனே பார்க்கணும். எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் சரி நான் படுத்துக்கிட்டோம், நம்ம இன்றைக்கெல்லாம் ஆடு மேய்ச்சோன்னு அப்படியெல்லாம் நினைக்க முடியாது, பண்ண முடியாது. ஆமாம், இது மேலே அந்த மாதிரி கற்று வச்சா தான் இது வாழ வைக்க முடியும். இப்போ மேய்ச்சல் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து விட்டுட்ருக்கீங்க? ஒரு பத்து மணிக்கு வருவோம், பத்து மணிக்கும் வருவோம், ஒம்பது மணிக்கு வரோம். டைம் எப்படி கிடைக்கிது அப்படி வந்துடும், சீக்கிரமாக வந்து மேய்ச்சல் விடுவோம். மேய்ச்சல் விட்டோம்னா மணி அஞ்சு அஞ்சரை ஆறு மணி கூட ஆகிடும் கொண்டு போகிறதுக்கு, நாங்கள் கொண்டு போய் வீடு சேர்கிறதுக்கு ஆறு மணி கூட ஆகிடும், ஒரு நாளைக்கு அஞ்சரை மணி ஆகிடும். ஏதாவது ஆடு புதுசாக குட்டி போட்டிருக்குன்னா அது பாலுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது, கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். அது பால் ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னா குட்டி போகிறது, அதுக்கப்புறம் லேட்டாக போவோம். இந்த மாதிரி டைம் பொறுத்து மேய்ச்சிக்கணும், டைம் பொறுத்து அது வைத்திய நேரப்பின்னு போயின்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் எப்படியும் நாங்கள் அஞ்சு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போவோம், அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே தான் வீடு போய் சேருவோம். அது வழியும் நாங்கள் அந்த பகுதியில் தான் இருப்போம், காட்டு பகுதியில் தான். ஓகே தாத்தா, இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னீங்க, உங்கள் வயசுக்குள்ள அனுபவங்கள்லாம் வந்து நிறைய வந்து சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா. நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து என்னை தேடி வந்து என்னை பராமரிச்சது நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி, சரிங்க, எல்லாம் நடக்கணும், எல்லாம் ஆமாம், எல்லாரும் செய்யணும். நிறைய பேர் இந்த மாதிரி வரணும். ஆமாம், உங்க மாதிரி வாலிபெல்லாம் எங்களை வச்சு வாழணும் ஐயா.
கண்டிப்பா நாங்க சொல்லிக்கிற கருத்தை எடுத்து வச்சு வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும்யா. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. நன்றிப்பா, வணக்கம்ப்பா. போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.